உரைநடையில ஒரு பாடம் படிக்க போறோம். பாரு, தலைப்பு பாரு, காலத்தை வென்ற கலை. இப்ப நான் ஆசிரியர் வந்து உன்கிட்ட சில கேள்வி கேட்க போறேன், நீ சரியா பதில் சொல்றியா? வெரி குட். இப்ப என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொன்னா, பாரு, நம்மளுடைய தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அரசர்கள் யாரெல்லாம்? நல்ல பிள்ளைங்க என்ன சொல்லு? சேர, சோழ, பாண்டியர். வெரி குட். இப்ப தஞ்சாவூர் இடத்தை ஆட்சி செய்தது யாரு? சோழர்கள். வெரி குட். சோழர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க அந்த தஞ்சாவூர்ல இருக்கிற கோவில் நீ பார்த்திருக்கியா? அதுக்கு பெயர் என்ன? பெயர் என்ன? தஞ்சை பெரிய கோவில். இப்ப அந்த கோவிலை பற்றிதான் நம்ம படிக்க போறோம். பாரு, அந்த கோவிலை பாரு, படத்துல பாரு. இதுதான் தஞ்சை பெரிய கோவில். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோவில். இந்த கோவிலை பற்றிதான் நம்ம இப்ப படிக்க போறோம். பதினொன்றாம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த முதலாம் ராஜராஜ சோழன். இப்ப பதினொன்றாவது வருஷத்துல ஆட்சி செய்த யாரு, அரசன் யாரு அப்படின்னா ராஜராஜ சோழன். இதுதான், இவர்தான் தஞ்சை பெரிய கோவிலை 1003 தொடங்கி 1010 வரை கட்டினார். இந்த ராஜராஜ சோழன் எந்த வருஷம் ஆரம்பிச்சு கட்டி கோவிலை வந்து கட்டினார் அப்படின்னா 1003 ஆரம்பிச்சிருக்காரு வேலையை. ஆரம்பிச்சு 1010 வரைக்கும் கட்டி முடிச்சிருக்காரு. இந்த 1010 பெரிய கோவிலின் கோபுரங்களே உயரமானது. இந்த கோவிலுடைய கோபுரங்களுக்கு அதுல உயரமானது கேரளாமகன் கோபுரம். இந்த கோவில் இருக்கக்கூடிய கோபுரம் எல்லாத்துலயும் உயரமானது கேரளாமகன் கோபுரம். இந்த கோபுரம் தான் ரொம்ப உயரமானது. 988 சேர நாட்டை வெற்றி கொண்டதை போற்றும் வகையில் இக்கோபுரத்திற்கு கேரளாமகன் வாயு கோபுரம் என பெயரிடப்பட்டுள்ளது. எதுக்காக அதுக்கு பெயர் வந்து கேரளாமகன் வாயு கோபுரம் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, சேரர்கள் ஆட்சி செய்த இடத்தை வந்து சண்டை போட்டு வெற்றி பெற்றதுனால அதுக்கு பெயர் வந்து கேரளாமகன் வாயு கோபுரம் அப்படின்னு வச்சிருக்காங்க. கேரளாமகன் திருவாயிலை அடுத்து ராஜராஜன் திருவாயில் உள்ளது. இப்ப அந்த கோவில்ல முதல் இருக்கிறது என்னது அப்படின்னா கேரளாமகன் திருவாயில். அடுத்து ரெண்டாவது இருக்கிறது என்னது அப்படின்னா ராஜராஜன் திருவாயில். இது ரெண்டாவது. முதல் இவை சோழர்களின் தனி அடையாளம். இந்த கோவில்ல ராஜராஜன் திருவாயில் வந்து சோழ அரசர்களுடைய சிறந்த ஒரு அடையாளமாக இருக்குது. அடுத்தது தஞ்சை பெரிய கோவிலில் நம் நாட்டில் உள்ள கற்றளி கோவில்களிலேயே பெரியதும் உயரமானதும் ஆகும். தஞ்சாவூர், அந்த தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய கோவில், இந்த கோவில் வந்து எதுல கட்டியிருக்காங்க அப்படின்னா கல்லுல கட்டியிருக்காங்க. இப்ப வந்து நம்ம எப்படி கட்டுறோம், வீடெல்லாம் எப்படி கட்டுறோம், செங்கல்ல கட்டுறோம். ஆனா முன்னாடி கற்களை திரும்ப ஒன்றன் மேல் வைத்து என்ன செஞ்சிருக்காங்க, கட்டியிருக்காங்க. இப்ப இந்த கோவில்கள் உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற கோவில்கள்லயே கற்கள்ல கட்டக்கூடிய கோவிலே இது சிறந்த ஒரு கோவில். பாரு, விமானம் 216 உயரம் உடையது. விமானம் அப்படின்னா என்னன்னா, விமானம் அப்படின்னா இப்போ கோவில் இருக்கு, இந்த கோவில் உள்ள வந்து கடவுள் சாமி வச்சிருக்காங்க, அந்த சாமிக்கு மேலே வந்து ஒரு கோபுரம் கட்டி அதில் கலசம் வச்சுருக்காங்கள, அதுக்கு பெயர் வந்து விமானம். அந்த விமானமுடைய அளவு எத்தனை அப்படின்னா 216 அளவுடையது. அடுத்து கருவறை விமானம். கருவறை அப்படின்னா தான் கோவிலில் சாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு, அதனுடைய தளம் எத்தனை அப்படின்னா 13 தளங்களை உடையது. பாரு, இப்போ இந்த படத்தில் வந்து உனக்கு மேலே வந்து ஒரு கலசம், வந்து கோபுரம், இந்த கோபுரம் வந்து இருக்கு, அதுக்கு மேலே ஒரு கலசம் இருக்கு. இந்த கோபுரத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து வாயிலில் இருக்கிறதுக்கு வந்து கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கருவறைக்கு மேலே இருக்கிறதுக்கு பெயர் வந்து விமானம் சொல்லுவாங்க. சரியா? சரி, நல்ல பிள்ளைங்க, நம்ம வந்து இந்த பாடம் படிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து நீ என்ன செய்யணும், வீட்டில் புத்தகம் பார்த்து வாசிக்கணும். வெரி குட். சூப்பர்.